You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீதத்தின் புத்தகம் 145 சங்கீதம் 15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 145:15 வேதம் சொல்கிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் தருவீர். பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் தருவீர். யாருக்கு ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆகாருக்கு ஆண்டவர் தருகிறாராம்? இங்கே வசனமே நமக்கு சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களுக்கும் ஆண்டவர் ஆகாரத்தை தருகிறார். வானத்தில் பறக்கிற லட்சக்கணக்கான பறவைகளுக்கும், பூமியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துகளுக்கும், ஊரும் பிராணிகளுக்கும் யார் ஆகாரம் தருகிறார்னு சொன்னால், நம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆகாரம் தருகிறார். ஒருவேளை வீட்டிலே நம் சில பேர் லவ்பர்ட்ஸ் வளர்ப்பாங்க, பிஞ்சஸ் வளர்ப்பாங்க, காக்டெயில்ஸ் வளர்ப்பாங்க, ஆப்பிரிக்கன் லவ்பர்ட்ஸ் வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, எத்தனையோ விதமான பறவைகளை அவரவர்கள் வீட்டிற்கு வசதிக்கு ஏற்றார் போல, அதே நேரத்தில் பண வசதிக்கு ஏற்றார் போல அநேகர் வீடுகளிலே பறவைகள் வளர்ப்பது உண்டு, மீன்களை அவர்கள் பராமரிப்பது உண்டு, செல்லப்பிராணியாக நாய்களை வளர்ப்பது உண்டு. அப்போது இந்த வளர்ப்பு இந்த வீட்டிலே வளர்க்கிறதை தவிர தெருக்களில் எத்தனையோ நாய்கள் இருக்கிறது, பூமியில் எத்தனையோ விதமான பறவைகளும் எத்தனையோ விதமான விலங்குகளும் காடுகளிலே நாடுகளிலே பலவிதமான கரணம் இருக்கிறதை பார்க்கிறோம். அவைகளுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கிறது யார்? யார் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது என்று பார்த்தால், இங்கே வேதம் சொல்கிறது, எல்லா ஜீவன்களுக்கும் ஆண்டவர் தான் என்ன பண்ணுகிறாராம், ஆகாரத்தை கடத்த தருகிறார். இந்த கால நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவர் வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜபத்திலேயே ஒரு ஜபம், முக்கியமான ஜபம், பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த ஜபத்தை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன ஜபத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அங்கே பார்க்கும்பொழுது கூட, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஒரு ஜபரிக்கு ஆண்டவர் அங்கே பண்ண சொல்கிறார். அந்த ஜபத்தை ஆண்டவர் அங்கே பண்ண சொல்கிறார். அப்போது ஆண்டவர் நமக்கு தேவையான ஆகாரத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான ஆகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த நாட்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பல இடங்களிலே அதிகமான மழை பெய்ந்து கொண்டு வெள்ளங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சில மாதங்கள் என்று சொல்வதை விட போன மாதங்களிலே கேரளாவில் பயங்கரமான மழை பெய்தது. இப்போ சமீபத்தில் சென்னையில் அதிகமான மழை பெய்து வெள்ளம் வந்தது. அதே போல் கர்நாடக மாநிலங்கள், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை பல இடங்களிலே போதுமான அளவுக்கு மழை பெய்தது. வரலாறு காணாத அளவுக்கு ஒவ்வொரு ஆற்றிலே வெள்ளங்கள் பெருக்கெடுத்து போனது. சிறு வயது தொடங்கி இவ்வளவு வயது வரைக்கும் நான் இவ்வளோ தண்ணி பார்த்ததே இல்லைங்க என்று சொல்லுகிறவர்கள் கூட, அவ்வளோ ஆச்சரியமாக அவ்வளோ மழை பெய்து இன்றைய பூமி முழுவதும் நிரப்பினதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மழைக்காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, மழையை திட்டுகிறது நமக்கு நல்லா தெரியும். மழையை திட்டுவாங்க, வெயிலை திட்டுவாங்க. அதிகமான வெயில் இருந்தாலும் ஜனங்களுக்கு பிடிக்காது, அதிகமான மழை பெஞ்சாலும் ஜனங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நல்ல கவனிங்க, மழை பெய்யாவிட்டால் நமக்கு குடிப்பதற்கு தண்ணீரோ, நமக்கு தோட்டத்திற்கு தேவையான தண்ணீரோ, துவைப்பதற்கு தண்ணீரோ, சமைப்பதற்கு தண்ணீரோ இல்லாமல் போய்விடும். தண்ணீர் இல்லாமல் மனிதனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் இன்றைக்கு போதுமான அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல அதிகமான தண்ணீர் வந்தது. அநேகரை சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மிகவும் கஷ்டமான சூழ்நிலை காணப்பட்டார்கள். வீடுகளிலே வெள்ளம், தெருக்களிலே வெள்ளம், நகரத்திலே வெள்ளம், எங்கும் போக முடியாதபடி பயங்கரமான வெள்ளங்கள் சூழ்ந்து கொண்ட போதிலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார். தம்முடைய ஜனங்களை சந்தித்து கர்த்தர் அவளுக்கு ஆகாரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்று சொன்னால், இங்கே வேதம் சொல்கிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அப்போது பூமி முழுவதும் மழை என்று சொன்னால், அங்கே காகங்களுக்கு கூட ஆகாரம் இருக்காது,
வனத்தில் பறக்கிற பறவைகள் கூட ஆகாரம் இருக்காதே. ஆனால் அவைகளை எல்லாம் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரவுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு ஏற்ற வேலையில் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், ஆகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அங்கே சங்கீதத்தின் 146 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்த பூமியில் யாரெல்லாம் பசியாக இருக்கிறாரோ அந்த பசியான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரோ அவளை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். எத்தனையோ அநாதை ஸ்தலங்களிலே பிள்ளைகள் எத்தனையோ பேர் வளர்கிறதை பார்க்க முடிகிறது. முதியோருடைய இல்லங்களில் எத்தனையோ வயதான பேர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ரோடுகளில் எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கைவிடப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அல்லவா? அவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார் அல்லவா? யாராவது பசியாக இருந்தால் அந்த பசியை பார்த்து கொண்டு தேவன் சும்மா இருக்கிற தேவனை இல்லையே, அந்த பசியை ஆண்டவர் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், ஏற்ற வேலை வருகிறதான வேலையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 147 சங்கீதம் 9 வசனம் சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவனுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன பண்ணுகிறாராம், ஆகாரம் கொடுக்கிறார். மிருக ஜீவனுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் கூட காலையில் அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, அவைகள் இரையை தேடி போகும்பொழுது அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர் கொடுக்கிறார் என்று வேதாகமத்தில் நாம் என்ன பண்ண முடியும், நாம் பார்க்க முடிகிறோம். அப்போது அதே போல் நீதிமொழி புத்தகம் 31:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, குணமுள்ள பெண் ஏழைகளுக்கு தன் கரங்களை என்ன பண்ணுகிறாள், நீட்டுகிறாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் வீடுகளிலே சாப்பாடு மிகுந்து விட்டால் அதை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, எடுத்து அதை வந்து ஒரு அந்த அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அப்பளம் கூட பண்ணுவாங்க, அதை அப்படியே வறுவல் பண்ணுவாங்க, அதை அப்படியே மெத்த மேலே காய வச்சு நல்லா அதை சாப்பாடை பிழிஞ்சி அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் தேவையானதெல்லாம் போட்டு காய போட்டு அது அப்படிக்கப்புறம் நல்லா காய்ஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அது அழகாக அதை வந்து ஒரு ஒரு வறுவல் மாதிரி பண்ணுவாங்க, அது ஒரு அப்பளம் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. காலங்கள் மாறின பொழுது இப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், எத்தனையோ விதமான வீட்டில் மீந்து போகிற சாப்பாடை கொண்டு போய் கழிவு நீரில் கொட்டுகிறதையும் குப்பையில் கொட்டுகிறதை பார்க்குறோம். எத்தனையோ பேர் குப்பையிலிருந்து ஆகாரத்தை எடுத்து சாப்பிடுகிறதை பார்க்கும்போது மனதுக்கு மிக வேதனையாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்காக இயங்கி கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவரவர்களுக்கு ஏற்ற காரியங்களை கற்று செய்கிறார். எனக்கு சமீபத்தில் என்னுடைய பழைய நண்பர் ஒருவர் என்னோடு கூட அதிகமாக இந்த நாட்களில் ஐக்கிய வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அவரை பார்த்து அவர் டெய்லி பிச்சைக்காரர்களுக்கு அவருடைய வேலை முடித்து மீதியான நேரங்களிலே அவர் தன்னுடைய மீதியான நேரங்களிலே வேலையில் அவர் என்ன பண்ணுகிறார் சொன்னால், ரோடுகளில் போய் வேலைக்கு அந்த பிச்சைக்காரர்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர் வாங்கி டெய்லி அவர் கொடுக்கறதை பார்க்கும்போது உண்மையாகவே என் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஒவ்வொரு நாளும் அவர் எந்த ஊர் அவர் ஊர் ஊராய் ஊர் ஊராக போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், மன்னிக்க வேண்டும், ஊர் ஊராக போய் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே உடனே போய் பக்கத்துலேருந்து கொஞ்சம் சாப்பாடை வாங்கி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கர்த்தர் அவர் மூலமாக தம்முடைய ஜனங்களின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், எல்லா ஜீவனுக்கும் ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிறது போல இந்த நாளிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆகார தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமுடைய தேவனாயிருக்கிறார். நிச்சயமாக ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஏற்ற வேலையிலே நீர் ஆகாரத்தை ஆண்டவரே தருகிற தேவன் அப்பா. பசியுள்ளவனுக்கு நீ ஆகாரத்தை தருகிற தேவன். குணசாலியான ஸ்திரீ ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மழை காலங்களிலே வெள்ளம் காலங்களிலே அப்பா அம்மை துதிக்கிறோம். நம்முடைய ஜனங்கள் எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவளை சந்தித்து கர்த்த தேவையான ஆகாரங்களை கொடுத்து ஆண்டவர்களை நடத்தி ஆசீர்வதிக்கும் என நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.